அயோத்தியா பட்டி பகுதியில் விளைநிலங்களில் எண்ணெய் குழாய் பாதிக்க எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை மாவட்ட விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்திலிருந்து திருச்சி துவாக்குடி அருகே உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் கிடங்கிற்கு குழாய்கள் வழியாக எண்ணெய் கொண்டு வருவதற்கு குழாய்கள் பதிக்கும் பணி பல்வேறு பகுதிகளில் நடந்து வருகிறது. இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் அயோத்தியா பட்டி பகுதியில் விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்கள் பதிப்பதற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்தினர். மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசு தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் கோஷம் எழுப்பினர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக அழிந்துவிடும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அந்த கிட்டத்தில் 5 மாவட்டங்களில் 75 கிராமங்கள் பூமிக்கு கீழே இயற்கை எரிவாயு எடுக்கிறேங்கிற பேரில் இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை பூராமே மலடாக்குற அளவுக்கு ஒரு திட்டத்தை தீட்டினாங்க. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறப்ப நாங்கள் பெரிய போராட்டங்கள் நடத்தி இதை தடுத்து நிறுத்தினோம். கிட்டத்தட்ட அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கல்லீரல் கணையம் பித்தப்பையை காலி பண்ணுறது மாதிரி பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையுமே, கனிம வளங்களையும், கச்சா எண்ணெய், நிலக்கரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வெற்றிடமாக மாற்றுறது பூமியை. அது மாதிரி அதுக்கான திட்டமிட்டு இன்றைக்கி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விவசாயம் சுத்தமாக இதில் காலியாகிடும். இந்த பகுதி பூரா உண்மையான பாலைவனமாக ராஜஸ்தான் மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் மாறிடும். இதுக்காக தான் எங்களோட உயிரை கொடுத்து நாங்கள் போராடுவோம்னு அன்றைக்கி சொல்லி இதை தடுத்து நிறுத்தோம். திருப்பி இந்த அரசாங்கத்தில் இப்போ குழாயை கொண்டாந்து போட்டு ஒவ்வொரு ஊரிலும் இயற்கை எரிவாயு எடுக்கப்படன்னு சொல்லி எங்களை பூராவுமே அகதியாக இங்கேருந்து விரட்டுறதுக்கான வேலையை இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் உயிரை கொடுத்து அந்த இதை தடுத்து நிறுத்துவோங்கிறது எங்கள் எதிர்ப்பை காமிக்கிற வகையில் இன்றைக்கி இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இதனிடையே நாகை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த முக்கரும்பூரில் விளைநிலங்களில் எரிவாயு குழாய் பதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் விஷ பாட்டில்களுடன் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு தற்போது பலன் தரும் நிலையில் குழாய் பதிப்பால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த செயல் முடியனூர் கிராமத்தில் வந்து நடுவு நட்ட வயலில் வந்து குழாய் பதிச்சிருக்காங்க. அடுத்து காலகஸ்தனாபுரம் இப்போ முக்கரும்பு இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா சுற்றி நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக பருத்தி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பருத்தி விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 நாள் 20 நாள் எல்லாம் பண்ணுவோம், திரும்பி மகசூல் எடுக்க ஆரம்பிக்கிற பருத்தி வெடிக்கிற சூழ்நிலை இருக்குது. இப்போ வந்து டைம் கொடுக்காமல் நாங்கள் வந்து குழாயை போட்டே ஆகணும் சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்க போன விவசாயிகள் மீதும் மற்ற தன்னார்கள் மீதும் அரசு வந்து காவல்துறை வச்சு ஒடுக்குவதும் அதிகாரி வச்சு மிரட்டுவதும் செயலை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த விவசாயத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே படித்த பசங்களுக்கு வேலை கிடையாது, ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது, ஃபேக்ட்ரி கிடையாது, எந்த ஒரு வேலை வாய்ப்புமே கிடையாது. படித்தவங்க கூட இங்கே என்ன பண்ணுறாங்க, நாற்று அடிச்சுட்டு தான் இருக்கான். இந்த சூழ்நிலை தான் டெல்டா மாவட்டம் இருக்குது. டெல்டா டெல்டான்னு சொல்லிட்டு டெல்டாவை அடிக்கிறதுக்கு அனைத்து அரசியல்வாதிகளும் இங்கே துணை போகிறது நினச்சா எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது.